ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். என்னோட பேர் ஜெயக்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்ப் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மிக சுலபமான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ட்ரேட் பண்ணி அதிக அளவு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமானது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அல்லது ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி, லிட்ரலி யாராக இருந்தாலும், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ட்ரெயினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிவ்வே அப்டேட். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன் 12க்கான கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஐஃபோன் 12 நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூணு விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல, ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ அடுத்த லக்கி வினர் நீங்களாகவும் இருக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த மூணு ஸ்டெப்ஸையும் உடனே மறக்காமல் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நான் ஒரு ஸ்பெஷல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கிறதோட 50% ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த ஸ்டேட்டஸ் இருந்தது அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ப்ராஃபிட்டபிலிட்டி, ஃபாஸ்ட் விட்ரையல், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் பெறணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பெற முடியும். அண்ட் ஒன்ஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பொழுது ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிடினா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒலிம்ப் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் ஃபிக்ஸ் டைம் ட்ரேடிங். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் சூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட விலை அப்படின்றது நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸோ இதே விலை தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு பொழுது ஸோ அந்த 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கரெக்டாக ப்ரிடிக் பண்ணோம் அப்படின்னு பொழுது ஸோ ஒரு ஒரு அசெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயினில் 90% இருக்குது அப்படின்னு பொழுது நீங்கள் 100 ருபீஸில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு பொழுது உங்களுக்கு 190 ருபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு பொழுது ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு $10,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை தடவைனாலும் ரிஃப்ரெஷும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பொழுது ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு பொழுது நீங்கள் உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாப்பனீஸ் கேண்டல் ஸ்டிக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் சிம்பிள் இருக்கிறது பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன எனேபிள் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், அலிகேட்டர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்எஸ்ஐ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்எஸ்ஐயும் அலிகேட்டர் இண்டிகேட்டரும் ஆனாக இருக்கிறது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைடாக ஓப்பன் ஆயிருக்கும், ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பொழுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலிகேட்டர் இண்டிகேட்டர் எந்த டேரக்ஷனில் போதும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஏறிச்சு அப்படின்னு பொழுது அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸும் கீழே இறங்குச்சு அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருந்தது அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைனுக்கும் க்ரீன் லைனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இருக்க மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னும் பொழுது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கான லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு கீழே வரா மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாக டெவலப் ஆகும். அண்ட் எஸ், ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 1000 ருபீஸ்க்கான டவுன் பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களால்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் லாஸ் பண்ணினாலும் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த ப்ரைசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிங்கனாலும் சரி ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிங்கனாலும் சரி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ரேட் எவ்வளோ யூஎஸ்டி அப்படின்றது நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்யூரேட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ட்ரேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதே மொமெண்டம் வந்து கண்டினியூ வந்து நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு டவுன் பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகி கீழே இறங்குறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் நம்மளோட ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகல, ஓகேங்களா? ஸோ ரெண்டு க்ரீன் லைனுக்கும் ரெட் லைனுக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டீலை நம்ம வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் எந்த அசெட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால எல்லாமே க்ளோஸில் இருக்குது. பட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்பொழுது வந்து ஜஸ்ட் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இருக்கும். ஸோ கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு பொழுது ஸோ கிரிப்டோலையும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இண்டெக்ஸஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இண்டெக்ஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிசிஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓடிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கும். ஸோ இந்த அசெட்ஸ்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரன்சிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் எஸ் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட் டீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடும். அண்ட் நான் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பொசிஷனை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இப்போது இந்த டீலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஹோப் இந்த ட்ரேடில் நம்ம வின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நான் அண்ட் எஸ் நோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ட்ரேட் டீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனுக்கு கீழே போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனதும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நமக்கு இண்டிகேஷன்ஸ் காட்டுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் அசெட் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தீரியம் இருக்கிறது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. மேபி நம்ம இதில் ட்ரேட் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் பொசிஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ப்ரைஸ் இன்வர்ஷன் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். எஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. அண்ட் ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் கீழே போகும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 30 கீழே இருக்கிறதுனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இது எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணினாலே போதும், பொறுமையாக ட்ரேட் பண்ணினாலே போதும். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் இந்த டீலில் நம்ம லாஸ் பண்ணாலும் நம்ம ஒரி பண்ணி தவிர நம்ம இதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எஸ் ஸோ இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணிட்டோம். பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்டிங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டிங்கில் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறீங்களோ ஸோ அப்பப்பெல்லாம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரிபிள் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு 100 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னும்பொழுது ஸோ அது உங்களுக்கு லாஸ் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னும்பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ்க்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% நீங்க ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பியூர் ப்ராஃபிட் 240 ரூபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற 240 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லியராக லாஸ் பண்ண அமௌண்ட்டை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்க ரீசனுக்காக ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும் சுலபமாக. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சினாரியோ சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செகண்ட் டீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 300 ட்ரிபிள் பண்ணோம் அப்படின்னும் பொழுது நமக்கு 900 ரூபீஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வின் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து
பார்த்தீங்கன்னா சேம் 80% ப்ராஃபிட் வச்சிங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 720 rupees வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ப்ராஃபிட்டாக கிடச்சிடும், கேபிட்டலும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதில் இருக்க ப்ராஃபிட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி 400 rupees வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டில் தான் முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த 900 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணிங்கனாலும் ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ எவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 தடவை இல்லை 10 தடவை இல்லை எத்தனை தடவை லாஸ் பண்ணினாலும் சரி, ஒரு தடவை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னும் பொழுது ஸோ நம்ம லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கவர் ஆகிடும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அதிகமாக வச்சுட்டு நம்மளோட ட்ரேடிங் அமௌண்ட் கம்மி பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க்கும் கம்மியாகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளோட ட்ரேடிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 3000 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆர்எஸ்ஐக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஆஸ் லாங் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருந்தது அப்படின்னு பொழுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் இண்டிகேட்டர் பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டீலில் நம்ம வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அலிகேட்டர் இண்டிகேட்டர் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அண்ட் ஆர்எஸ்ஐ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பண்ணி தவிர. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு அப் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன், 9000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் அண்ட் ஆர்எஸ்ஐ ரெண்டு கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன், அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது காமிக்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக மாறினாலும் அண்ட் அப்சலூட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு நம்மளோட ப்ரைஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுச்சு அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், ஸோ இந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட டெமோ அக்கௌண்ட்லேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் சொல்லிடுறேன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கேப் நடுவில் இருக்கோ அண்ட் எந்த டைரக்ஷனில் போதும் அந்த டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பொசிஷன் எடுக்கணும். எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 70-30 நடுவில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ 30 கீழே இருந்தாலோ 70 மேலே இருந்தாலோ ஸோ ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், ஓகேங்களா. ஆர்எஸ்ஐ 70 மேலே இருந்தால் ப்ரைஸ் ஆனது ட்ராப் ஆகும், ஆர்எஸ்ஐ 30 கீழே இருந்தால் ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு ரூல்ஸு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வேறு மாதிரி சிக்னல் காமிச்சது அப்படின்னு பொழுது ஸோ பெட்டர் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் எப்பப்பெல்லாம் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு பொழுது எவென்ச்சுவலி நீங்கள் வின் பண்ணும்பொழுது நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்லாம் ரெக்கவரும் பண்ணிடுவீங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 6,800 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியூர் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ 6,800 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை உங்களோட டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு பொழுது ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெபாசிட் பண்ணுறது எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படின்றதுக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது டெபாசிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பி2பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நீங்கள் உங்களோட ஃபோன்லேருந்து பே பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது பி2பி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி2பியே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரோமோ கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ப்ரோமோ கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப்ஸ் வச்சுக்கோங்க. JA50 அப்படின்ற ப்ரோமோ கோட் என்டர் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா எக்ஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்
டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். பட் நான் கொடுத்துருக்க கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஜஸ்ட் 70,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் IMPSR வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். பிகாஸ் 50,000 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் பண்ண முடியும். பட் நான் யூபிஐயிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே ஆனது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேமெண்ட் கேட்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஐதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேமெண்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ ஐடி கொடுப்பாங்க, ஸோ அதை காப்பி பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். அல்லது கியூஆர் கோட் கொடுப்பாங்க, ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்பில் நீங்கள் பே பண்ணாலும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-digit நம்பர் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு காமிப்பாங்க. ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12-digit நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த 12-digit யூடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்டர் பண்ணியே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இது பண்ணலனா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னு பொழுது வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆனது உங்களோட பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும். அண்ட் நீங்கள் விட்ரால் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது சேம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளோட INR அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரால் பண்ணிக்க போகிறோம், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் அப்படின்றது கேட்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ IMPS வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், IFSC கோட் என்டர் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களோட பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஃபண்ட்ஸ் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு விட்ரால் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நமக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும் இல்லைங்களா. ஸோ விட்ரால் 1000 INR அப்படின்றிருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது ஸோ நம்மளோட விட்ரால் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. வித்தின் 24 hours வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அமௌண்ட்டும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்றத. ஸோ நீங்கள் மறக்காமல் அட்லீஸ்ட் இது உங்களோட டெமோ அக்கௌண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக இது நீங்கள் மறந்து போயிடுவீங்க. ஸோ மறக்காமல் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஒன்றரை ஜேகே பாய்.